Hello students, now in the video we will talk about IBPS PO prelims 2015 the original question. In the question we will approximate calculation. Now we will solve the sum and we will solve it easily. Basically, first we will solve the 31.95 square. First, we will solve the approximate calculation. We will round the numbers. Round. So, that's why we will talk about it. 31.95 square na enna pannalana 32 square nu maathikalam seringla 31.95 square na enna nu maathikalam 32 square appdin solli eludhikalam so 32 square eludhikitta appra inga minus symbol so minus symbol irukku adha 31.95 va na round panni 32 nu maathikiren adhe mari inga 12.05 va na enna nu maathikiren 12 nu maathikiren inga square irukku so 12 square nu vechikiren ipo first inda calculation matta eduthupom. இங்க என்னன்னா 32 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் நாம சில பேர் என்ன பண்ணுவோம்னா 32 ஸ்கொயரோட வேல்யூ எழுதிட்டு அப்புறம் மைனஸ் போட்டு 12 ஸ்கொயரோட வேல்யூ எழுதிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் நம்ம டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் வேண்டாம். இங்க ஒரு சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியும். இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு இப்ப பாப்போம். பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா நமக்கு என்ன தெரியும்னா நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிட்டு வந்திருக்கோம். என்னது a பிளஸ் b இன்டு a மைனஸ் b கரெக்டா. நான் என்ன பண்ண போறேன் எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் 32 சப்ஸ்டியூட் பண்ண போறேன் எங்கெல்லாம் பி வருதோ அங்க 12 சப்ஸ்டியூட் பண்ண போறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல. சோ அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க 32 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் இங்க நான் எழுதுறது வந்து உங்களோட நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எழுதுறேன் பட் இது எழுதணும்ன்ற அவசியம் துளி கூட கிடையாது. சோ 32 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர்னு வரும்போது என்னன்னா 32 பிளஸ் 12 கரெக்ட்டுங்களா ஃபர்ஸ்ட் ஏன்னா ஏ பிளஸ் பி தானே சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 32 பிளஸ் 12 அடுத்தது எனக்கு a மைனஸ் b அப்ப 32 மைனஸ் 12 இப்ப பாருங்களேன் எவ்வளவு ஈஸியா ஆயிடுது பாருங்க 32 பிளஸ் 12 என்ன ஆகுது எனக்கு 44 ஆயிடுது. அப்புறம் இது மல்டிபிளிகேஷன் தானே இது பிராக்கெட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம் மல்டிபிளிகேஷன் அர்த்தம் கரெக்டா 32 மைனஸ் 12 என்ன 20 பாருங்க எவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சு பாருங்க ஜஸ்ட் மல்டிபிளிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு ரைட்டா. இப்ப பாருங்க 2 இன்டு 44 னா எவ்வளவுங்க வரும் 88 எல்லாருக்கும் ஈஸியா தெரியும் இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்க வேண்டியது அப்ப 80 முடிஞ்சு போச்சா. இப்ப நான் இங்க உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன் தவிர இது வந்து ஆக்சுவலா இந்த ஸ்டெப்ஸ் எழுதுறதே நமக்கு டைம் வேஸ்ட் தான். இதை நம்ம மனசுலயே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா போட முடியும் சரிங்களா. ஏன்னா 32 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயரா ஏ பிளஸ் பி என்ன 32 பிளஸ் 12 44 ஏ மைனஸ் பி என்ன 20 இப்ப 44 20 மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளவுதானே. அப்ப 80 மனசுலயே டக்குன்னு சொல்லலாமா இல்லையா. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்குது 80. அடுத்தது இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு சோ இங்க பிளஸ் வருது இந்த இடத்துலயும் பிளஸ் வருது ஏன்னா இதோட வேல்யூ தான் 880 கரெக்ட்டுங்களா. சோ 880 சரி இப்ப கவனிங்க இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது அப்ராக்சிமேட் கால்குலேஷன்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க 19987.25 அப்புறம் 21.25 கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அப்ராக்சிமேட்டாவே ஆட் பண்ணுங்க போட்டு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் இருக்கா இருக்க வேண்டாம். இதை நீங்க பாருங்க 1987 21 நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுப்போம். அப்ப ஆட் பண்ணா அதுக்கு எக்ஸாக்டா நீங்க ஆன்சர் கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க 115 120 90 85 100 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் இருக்கு. அதனால நீங்க ரொம்ப அக்யூரேட்டா எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ அப்ப நான் இதை அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணா என்ன வரும்னு கேட்டா 2000 அப்படின்னு வரும். அப்ப நான் இதை என்ன பண்றேன் 2000 அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. விச் இஸ் டிவைடட் பை இந்த இடத்துல டிவிஷன் சிம்பிள் இருக்கு அப்புறம் இங்க க்வெஸ்சன் மார்க் இருக்கனால அதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன் எக்ஸ் வச்சுக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது 900. அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு திருப்பி இந்த 2000 டிவைடட் பை எக்ஸ் ஏன்னா இதோட வேல்யூ 880 மாறிடுச்சு பிளஸ் 2000 பை எக்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்துருச்சு 900. இப்போ இந்த 880 அந்த சைடு போயிடுதுங்க. அப்ப போகும்போது என்ன ஆகும் 900 மைனஸ் 880 என்னப்பா வரும் வெறும் 20 கரெக்டா 20 வந்துடும். அப்ப எனக்கு அதே மாதிரி கீழே இருக்க எக்ஸ் நான் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். அப்ப கொண்டு போனா என்ன வரும் எனக்கு மேல எக்ஸ் மல்டிபிளிகேஷன் வந்துடும். அப்புறம் அப்போ லெஃப்ட் சைட்ல வெறும் என்ன இருக்கு எனக்கு வெறும் 2000 தான் இருக்கு. அதாவது 2000 இருக்கு இந்த எக்ஸ் இங்க வந்துருது இந்த 880 அப்புறம் இந்த சைட்ல வரும்போது 20 மாறிடும். சோ 20 எக்ஸ் எழுதுறேன் வேற ஒண்ணும் இல்ல. சோ அப்ப எனக்கு 900 மைனஸ் 880 20 அப்புறம் இந்த எக்ஸ் மேல வரும்போது 20 எக்ஸ் அப்புறம் லெஃப்ட்ல என்ன இருக்கு 2000. இப்ப இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். அப்ப 200/2 கரெக்டா 200/2 என்ன வரும் உங்களுக்கு 100 வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ 100 முடிஞ்சு போச்சா இங்க ஆன்சர் இருக்கா. சோ ஆப்ஷன் என்ன ஃபிஃப்த் ஆப்ஷன் அவ்வளவுதானே. இந்த க்வெஸ்சன்ல நீங்க டைமை எங்க சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இந்த கால்குலேஷன்ல டைம் சேவ் பண்ணணும். நார்மலா இந்த கால்குலேஷன்ல நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க பட் ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க பார்த்த உடனே போட்டு போகணும். இந்த லாஜிக் உங்களுக்கு தெரியுதான்றதுதான் எக்ஸாம்லயே டெஸ்ட் பண்றாங்க சரிங்களா. அதனால இந்த
இப்ப நான் சொன்ன இந்த மெத்தட் பிரகாரம் போடுறங்க அகைன் இது வந்து உங்களுக்கு புரியிறதுக்காக நான் எழுதுனது கண்டிப்பா நீங்க இதெல்லாம் எழுத கூடாது பார்த்த உடனே மனசுல இத கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அகைன் இந்த போஷன் கூட பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா மனசுல செய்யலாம் மொத்தத்துல பாத்தீங்கன்னா என்ன கேட்டா இந்த டோட்டல் சம்மே நீங்க மைண்ட்லயே போட்டு ஆன்சர் 100 னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி இப்போ நம்ம அடுத்த சம் பாப்போம் எக்ஸாம்ல வந்த オリジナル சம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க இதுவும் எக்ஸாம் ஐபிபிஎஸ் பிஓ prelims 2015 ல வந்த オリジナル क्वेश्चन தான் பாருங்க 2489.99 divided by 9.85 plus 54.94% of 271 equal to what அதானே கேள்வி பாருங்க நான் என்ன பண்றேன் இந்த 2489 இங்க ஃபர்ஸ்ட் திங் நான் बिफोर சால்விங் தி क्वेश्चन இங்க 800 300 500 700 400 இந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கேப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு சரிங்களா அதனால வந்து நான் ரொம்ப துல்லியமா இங்க இருக்கிற வேல்யூஸ வந்து நான் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்த கேள்வியும் பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன்ல தான் கேட்டிருக்காங்க அதனால நான் என்ன பண்றேன் இந்த 2489 என்னோட கன்வீனியன்ஸ்க்காக 2500 எடுத்துக்கிறேன் சரிங்களா சோ 2500 எடுத்துக்கலாம் ஏன்னா கேள்வியே பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் டிவிஷன் சிம்பிள் வருது சோ டிவிஷன் என்ன வருது 9.85 9.85 நம்ம ரவுண்ட் பண்ணி என்னன்னு எடுத்துக்கலாம் 10 எடுத்துக்கலாம் சரியா இது ஆக்சுவலா இந்த சம மனசுலயே போடலாம் இருந்தாலும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு காட்டுறேன் அடுத்து பாருங்க 54.94% 54.94% நான் கன்வர்ட் பண்றதா இருந்தா சிம்பிளா சொல்றதா 55% னு மாத்திக்கலாம் ஏனா அது வெரி க்ளோஸ் டு தட் சரியா அடுத்து ஆஃப்ன்றது நான் என்னன்னா மல்டிப்ளிகேஷன் அப்புறம் 271 which is equal to what அந்த வாட்ன்றத நான் x னு எழுதிக்கிறேன் சரியா சரி இப்ப பாருங்க இப்ப இதுல என்ன கால்குலேஷன் இருக்கு ஒண்ணுமே கிடையாது இது நீங்க அப்படியே அடிக்க போறீங்க அப்படியே அடிச்சிங்கனா உங்களுக்கு என்ன வந்திர போகுது சோ 250 அப்படின்றது வந்து அப்படியே வந்திர போகுது கரெக்ட்டுங்களா சரி பிளஸ் இப்போ இந்த இடத்துல தான் நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா நார்மலா என்ன பண்ணுனா 55/100 இன்டூ 271 போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி வேண்டாம் அதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு கவனிங்க பாருங்க 50% ஃபார் எனி நம்பர் பாதி கரெக்டா எந்த நம்பரா இருந்தாலும் சரி 50% என்ன வரும் பாதி வர போகுது நான் என்ன பண்ண போறேன் 50% கால்குலேட் பண்ண போறேன் அப்புறம் 5% கால்குலேட் பண்ண போறேன் வர ஆன்சரை ஆட் பண்ணிக்க போறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லை அதானே 55% சோ இங்க பாருங்க 50% ஆஃப் 271 ஆ ஃபர்ஸ்ட் நான் கால் ஏன்னா ஃபர்ஸ்ட் 50% ஆஃப் 271 தானே கால்குலேட் பண்ணோம் என்ன பண்ணுங்க 50% இந்த இதுல நம்ம டிவைட் பண்றது கூட நம்ம ஈஸியா பண்ணணும் 200ல பாதி 70ல பாதி 1ல பாதி அவ்வளவுதான் 200ல பாதி எவ்வளவுங்க வரும் 100 70ல பாதி எவ்வளவு வரும் 35 அப்ப டோட்டல் எவ்வளவு வருது 135 இந்த 1ல பாதி 0.5 நம்ம பாக்குறது அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் அதனால டெசிமல விட்டுருங்க சரியா சோ அப்ப பாத்தீங்கன்னா 271ல பாதி எவ்வளவு வரும் எனக்கு 200ல பாதி 100 70ல பாருங்க இந்த 200ல பாதி 100 இந்த 70ல பாதி 35 இந்த 1ல பாதி 0.5 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 135.5 வரும் நமக்கு அந்த டெசிமல் வேல்யூ தேவையில்ல அதனால ஏன்னா அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் தான் போடுறோம் சோ 135 மட்டும் எடுத்துக்கிறோம் சரிங்களா அந்த 0.5 தேவையில்லை எனக்கு ஏன்னா அது டெசிமல் வருது எனக்கு அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் தான் தேவை அதனால அது விட்டுறேன் பாருங்க இப்ப அடுத்ததான் எனக்கு 5% கால்குலேட் பண்ணும் ஏன்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ 55% தானே நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன் see actually inga pathina 50% iruka 50% indra number na 10 la divide panna 5% dhaan kedaikum ஓ சோ 50% ன்ற நம்பரை நான் 10ல டிவைட் பண்ணா 5% கிடைக்கும் அப்போ அதுக்கு ஈக்குவலா இருக்க மதிப்பு 135 ஆ அதையும் 10ல டிவைட் பண்ணா அது அந்த அதுக்கான மதிப்பு கிடைக்க போதா இல்லையா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல அப்ப இத 10ல டிவைட் பண்ணா எனக்கு 5% கிடைக்கிற மாதிரி இத 10ல டிவைட் பண்ணா 5% கான மதிப்பு என்னன்னு கிடைச்சிரும் அப்ப 10ல டிவைட் பண்றது என்ன 135/10 ரொம்ப ஈஸில ஜஸ்ட் 10னா ஒரு டெசிமல் வந்துரும் போது அவ்வளவுதானே அகைன் இந்த டெசிமல் நமக்கு தேவை இல்லங்க சரியா ஏனா நம்ம அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கோம் சோ அப்ப எனக்கு என்ன வந்திருது எனக்கு 13 வந்துருமா அப்ப ஆட் பண்ணுங்க என்ன வருது எனக்கு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 148 கரெக்டா சோ இத ஆட் பண்ணீங்கன்னா 148 அப்பனா இந்த போர்ஷனோட ஏரியா அதாவது இந்த கால்குலேஷனோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது 148 which is equal to x அவ்வளவுதானே பாருங்க இந்த 148-ஐ when I round round off அதாவது நான் ரவுண்ட் பண்றேன்னு வெச்சீங்க ரவுண்ட் பண்ணா என்னன்னு பண்ணிக்கலாம் 150 னு வெச்சுக்கலாம் சரியா அப்ப நீங்க 250 plus 150 என்ன வரும் 400 தோ 5th ஆப்ஷன் இருக்கா இல்லையா அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல சோ இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் நீங்க டைம் சேவிங் எங்க பண்ணணும்னா இந்த ஏரியால கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்த உடனே மனசுலயே அசால்ட்டா போட்டு போயிட்டே இருக்கணும் நீங்க ஸ்டெப் ஸ்டெப் எல்லாம் எழுதிட்டு இருக்க கூடாது ஈவன் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்க மைண்ட்லயே தான் போட வேண்டிய சம் இது சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் பாத்தீங்கன்னா இந்த சம்லயும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க டைமை சேவ் பண்ணணும் அகைன் இந்த கால்குலேஷன் நீங்க மைண்ட்ல போட்டீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே மைண்ட்ல போட்டு ஃபைனல் ஆன்சர் 100 நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்க டைமை சேவ் பண்ணணும் அதே மாதிரி இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 55% கால்குலேட் பண்ணும்போது இப்ப நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா டைம் சேவ் பண்ணலாம் சரிங்களா
உங்களுக்கு எக்ஸாம்ல வர வந்த ஒரிஜினல் க்வெஸ்சன்ஸ நான் வந்து டெய்லியுமே ரெகுலரா வந்து உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்லோட் பண்றேன். ஸோ இதை நீங்க பாருங்க, பயன்பெறுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. சி யூ. பை பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ்.